வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். மனித இனமே விரைவில் அழியும். பாபா வங்காவின் கணிப்புகள் கூறுவது என்ன? இன்னும் சில நாட்களிலேயே புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் புதிய வளர்ச்சி, புதிய அனுபவங்களை எதிர்பார்த்து புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகிறார்கள். அதே சமயத்தில் உலகம் முழுவதும் உள்ள ஜோதிடர்களும் எதிர்காலத்தை கணிப்பவர்களும் இந்த புதிய துவக்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தங்களது கணிப்புகளை வெளியிட துவங்கியுள்ளனர். இந்த நேரத்தில் உலக புகழ்பெற்ற ஆன்மீகவாதி மற்றும் மூலிகை மருத்துவரான பாபா வங்கா கூறியுள்ள கணிப்புகள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வழக்கமாகவே ஒவ்வொரு முறையும் புத்தாண்டு பிறக்கவிருக்கும் நேரத்தில் பாபா வங்காவின் கணிப்புகளை பற்றிய பேச்சுக்கள் சமூக வலைதளம் முழுவதும் பரபரப்பான விவாதத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் தற்போது வரை பாபா வங்காவின் கணிப்புகள் 90% அப்படியே நடந்துள்ளன என்பதுதான் பாபா வங்காவிற்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்திற்கு காரணமாகும். 1911 பிறந்த இவரின் இயற்பெயர் வாங்கேலிய பாண்டேவ டிமித்ரேவா என்பதாகும். சிறு வயதிலேயே கண் பார்வையை இழந்த இவருக்கு அதன் பிறகு எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை கணிக்கக்கூடிய சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது. சாதாரணமாக இல்லாமல் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் பல்வேறு முன்னறிவிப்புகளை அவர் கணித்துள்ளார். உலக அளவில் நடக்க இருக்கும் அரசியல் மாற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், நோய் தொற்றுகள் போன்ற பலவற்றையும் அவர் கணித்தபடியே தற்போது வரை நடந்து வருகிறது. அந்த வகையில் 1900 அவரது கணிப்பு தற்போது மிக பெரும் அளவில் பேசு பொருளாகி வருகிறது. 2025 உலக போர் நடைபெறுவதற்கான ஒரு துவக்கமாக இருக்கும் என அவர் கணித்துள்ளார். 2025 ஐரோப்பாவில் மிகப்பெரிய போர் ஒன்று துவங்கும் எனவும், அது சிறிது சிறிதாக உலகம் முழுவதும் பரவி மிக பெரும் அளவில் உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் கணித்துள்ளார். இதன் காரணமாக வரும் வருடத்தில் மிக பெரும் அழிவு காத்திருக்கின்றது என்றும் பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உலக அளவில் வலுவான தலைவராக உருவெடுப்பார் என்பதற்கான கணிப்புகளும் பாபா வங்காவின் குறிப்புகளில் உள்ளதாக கூறுகின்றனர். 2025 உலக போர் ஏற்படுத்துவதற்கான துவக்கமாக இருக்கும் எனவும், அந்த வருடத்தில் ஆரம்பிக்கும் மனித இனத்தின் அழிவானது சிறிது சிறிதாக அதிகரித்து 5079 மனித இனம் மொத்தமாக பூமியிலிருந்து அழிந்துவிடும் எனவும் அவர் கணித்துள்ளார். மேலும் 2043 ஐரோப்பா முஸ்லிம்களின் ஆட்சிக்கு அடிபணியும் என்றும், 2076 மீண்டும் கம்யூனிசம் உலக அளவில் உருவெடுக்கும் என்றும் அவர் கணித்துள்ளார்.